ஹலோ, ஹாய், வணக்கம். வாங்க, இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு தாளிப்புக்கு போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் அதை பொரிய விடலாம். இப்போது மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இனி வந்து சாதத்தை நம்ம சேர்த்துற வேண்டியதான். சாப்பாட்டு அரிசி நான் போடுறேன், கொஞ்சம் வெற வெறையாக வெந்த சாப்பாடாக போடுங்க, ரொம்ப குழைய விட்டுறாமல் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு காலையில் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்ம செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. இப்போ நான் கொஞ்சமாக லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டாக்க கொஞ்சம் வாசனையாக கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.